सच्चिदनंदय विश्वत् हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वुम वागीचा यदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय संवित तम नृसींहम अहम् भजे जन्मा यतरतवभस्वराट तेने ब्रह्म य आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारिमृता यहाम योम मृषा धास्व धीमहि प्रेक्षा क्षिपत संध्याभ्र हर तोलाद्रे संध्याभ्रनी ऊरुक्मूर्धन रनोदारा औषधि सौमनस वन स्रज वेणुभुजघ्रिप अंग्रे आयाम विस्तरत स्वेहन लोकत्रयसंग्रहेण देहम शुकाना विविक्त पुसा स्वम्मा विवर्ग अभ्यर्चता பத்மம் பிரதர் மைத்ரேயருக்கு பராசரர் சொன்ன அந்த சிருஷ்டி கிரமத்தை பத்தியும் எப்படி சனகர் சனந்தனருக்கு வந்து சங்கர்ஷணன் அஹ் சங்கர்ஷன அவதாரமா இருக்கக்கூடிய பகவான் ரசாத்தலத்துல அதாவது பாத்தாளத்துல வந்து உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி இங்க வந்து ஆரம்பிக்கிறார் அந்த ஒரு பரம்பரையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மைத்ரேயர் விதருக்கு ஆஹ் பகவத அவதாரமும் லீலைகளையும் சிருஷ்டியில இருந்து ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ அதுல முதல்ல வந்து சிருஷ்டி ஏற்படும் பொழுது ஒரு தாமரப்பூ வந்தது அந்த தாமரப்பூல பிரம்மா உட்கார்ந்து இருந்தார் தன்னுடைய உற்பத்திக்கு என்ன காரணம் யாரு ஏது அதிஷ்டானம் கண்டிப்பா நீ கீழே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து தீர்மானம் பண்ணி அஹ் ஜலத்துக்குள்ள போய் தேடி அங்க பகவான் இல்லாத அதுக்கப்புறம் பாக்யந்திரியங்கள்னால அவரை வந்து கண்டுபிடிக்க முடியாது அங்க வந்து பாகியேந்திரியங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறதுனால உட்கார்ந்து மனசுல தியானம் பண்ண உடனே பகவான பார்த்தேன் அந்த பார்த்த பகவான் எப்படி இருந்தாருங்கறிச்சி அந்த பிரகாஷ ஸ்வரூபத்தை வர்ணிச்சுண்டு வர்றார் வர்ணிக்கும் பொழுதே அவருக்கு வந்து பல விஷயங்கள் அங்க தெரியறது ஏன்னா லோகத்திரைய சங்கிரஹேனா சுவமான தேகேனன்னு சொல்லும் பொழுது சிருஷ்டி வந்து மரம் அதாவது மறக்கிறது தான் ஞாதம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அந்த சிருஷ்டி பிரம்மாவுக்கு ஆனா அது வந்து இப்போ மறைக்கப்பட்டிருந்ததுனால அதுக்கு திருப்பி உத்போதம் வரணும் இல்லைன்னா இங்க பகவானுடைய ஒரு சரீரத்துல மு உலகத்தையும் அவரால் பார்க்க முடியாது பிரம்மா எல்லாத்தையும் மறந்து இருந்தார் இஃப் ஹி வாஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அவரோட மைண்ட் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிய போறது இல்லை ஆனா இங்க பகவானை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து புரியறது உலகமும் முலகமும் அவர்கிட்ட இருக்கு திவ்ய ஆபரணங்களை வச்சுட்டு இருக்காரு அந்த திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் தான் பூதராசிகள் தான் அவருடைய ஆபரணங்கள் ஏன்னா அது தவிர வேற ஆபரணங்கள் போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்ல ஆனாலும் அவர் வந்து மேல ஆபரணங்கள் போட்டு இருக்கார் பீதாம்பர தாரியா கழுத்துல வனமாலையுடன் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை இங்க வர்ணிச்சுட்டு வர்றார் மேலும் அவர் வந்து தன்னுடைய காலை காமிச்சுட்டு இருக்காரா எப்படின்னா ஜனங்களுக்கு அவரவருடைய ஒரு எந்த மார்க்கத்தை அனுசரிக்கிறாளோ எந்த ஒரு அஹ் காமனாவை பூர்த்தி பண்றதுக்காக எந்த ஒரு மார்க்கத்தை அனுசரிக்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி அவர்களுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த திருவடி அந்த திருவடியை காம்ச்சுண்டு அங்க பகவான் இருக்கார் மேல இன்னும் வர்ணிக்கிறார் முகேன லோகார்த்தி ஹரஸ்மிதேன பரிஸ்புரத் குண்டல மண்டித்தேன ஆஹ் ஷோணாயுத அதர ஒரே நிமிஷம் சோணாயுத அதர அஹ் பிம்ப பாசா சோணாயுத்தேன அதர பிம்ப பாசா பிரத்யர்ஹயந்தம் சுநசேன சுவா முகேன லோகார்த்தி ஹரஸ்மிதேன இது எல்லாமே பிரத்தியர்கந்தம்ல போய் அன்பயம் ஆகிறது பிரத்தியர்கந்தம் பகவந்தம் அபசியது எல்லாரையும் பூ பிரதி அர்ஹயதி அவருக்கு ஒரு அர்ஹாவை யார் யாரெல்லாம் காமிக்கிறாளோ யார் யாரெல்லாம் அவருக்கு ஒரு பூஜையை செய்கின்றார்களோ அந்த செய்யறவாளுக்கு பக்தர்களுக்கு இவர் பதிலுக்கு ஒரு அர்ஹா ஒரு அஹ் அவளுக்கு வந்து பகுமானத்தை காமிக்கிறார் ரெஸ்பெக்ட்னா இந்த இடத்துல வந்து நான் ஒஸ்தியா இருக்கேன் சும்மா வந்து நமஸ்காரம் பண்ணணும்ங்கிறது அவனுடைய வேலை அவன் பண்டு போறான் அப்படிங்கிற ஒரு அகத்தாளம் இல்ல இந்த இடத்துல எப்படின்னா பிரதி அரகயந்தம் அவளும் தே வில் ஃபீல் குட் அபவுட் டூயிங் இட் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு வந்து பூஜை செய்யறவாழ ஒரு பகுமானத்தோட பாக்குறாரு அவளுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட குடுக்கிறார் அந்த இடத்துல ஒரு ஆசையா பாக்குறார் என்னென்ன நமக்கு இருக்கு அவர் இந்த மாதிரி இண்டிகேஷன் பக்தர்களுக்கு அப்படிங்கறதுக்கு பாக்கி எல்லாமே திருத்தியால வருது ஒரு முகம் அவருடைய முகத்தினால நமக்கு வந்து அழகா தெரியுது சுநசேன நல்ல அழகான ஒரு மூக்கு இருக்கு சோபன நாசா யுக்தேன பாத்தீங்கன்னா சோபனை நாசா யுக்தேன சுபனையா புருவா நல்ல புருவங்களோட கூட ஒரு ஒருத்தர் சிரிக்கிறச்சு எல்லாமே அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங் நமக்கு புருவமும் அழகா இருக்கு கண்ணும் அழகா இருக்கு அந்த இடத்துல உதடும் அழகா இருக்கு சிரிக்கிற உதடு மூக்கு கூட அழகா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் சிரிச்சுண்டே அவ வந்து பகவான் அங்க பாக்குறச்சு அப்படி பிரம்மா பார்த்தார் தன்னுடைய மனசுல அந்த பகவான அல்லது அவருக்கு வந்து பிசிக்கலாவே அங்க தரிசனம் காமிச்சார் அந்த அந்த முகம் எப்படி இருந்ததுன்னா முகத்துல முதல்ல பாக்குறார லோகார்த்தி ஹரஸ்மிதேன லோக உலகத்தினுடைய ஆர்த்தி கஷ்டத்தை போக்குகின்றதான ஒரு ஸ்மிதம் சிரிப்பு புஞ்சிரிப்பு அது பார்த்த மாத்திரத்துல மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் அப்படியே பறந்து போய்டுறதா அந்த மாதிரி ஒரு புஞ்சிரிப்பு பகவானுடைய முகத்துல இருக்கு லோகார்த்தி ஹரஸ்மிதேன லோக உலகம் உலகத்தினுடைய அதாவது உலகத்தில் இருக்கும் ஜனங்கள் ஜனங்களினுடைய ஆர்த்தி கஷ்டம் கஷ்டத்தை போக்குகின்றதான ஒரு ஒரு முகத்தில் இருக்கின்றதோ அந்த முகம் சோ இந்த திருத்தியா விபக்தியில எல்லாம் முகத்துக்கு அப்ஜெக்டிவா போகிறது சோ முகேன பிரத்யரக யந்தம் அப்படி அன்பயம் எப்படிப்பட்ட முகம்னா உலகத்தை உலகத்தினுடைய கஷ்டத்தெல்லாம் வந்து வளர்க்கக்கூடியதான ஒரு புஞ்சிரிப்பு அப்படிப்பட்ட புஞ்சிரிப்போட இருக்கும் முகம் மேலும் பரிஸ்புரது குண்டலம் மண்டித்தேன அவரு பொழிச்சு பொழிச்சுன்னு காதல வந்து குண்டலம் இருக்கு அவருக்கு பரிஸ்புரத்யாம் குண்டலாபியாம் மண்டித்தேன மண்டித்தம்னா அலங்கிருத்தம் அலங்கரிக்கப்பட்டதான ஒரு முகம் சோனாயித்தேன அதர பிம்ப பாசா அந்த முகம் எப்படி இருக்குன்னா சோனாயிதம் சோணவது ஆச்சரதி அப்படின்னா அஹ் செவப்பா இருக்கிற மாதிரி இருக்கான் முகம் மேகவர்ண எப்படி அது வந்து சோன சிவப்பா இருக்கும் அப்படின்னா அதர பிம்ப பாசா அதரம் உதடு அந்த உதடு வந்து பிம்பப்பழம் கொவ்வைப்பழம் போல இருக்கக்கூடிய அந்த அதரம் உதடு அதனுடைய பாசா தீப்தி காந்தியினால முகமே வந்து செவந்து போன மாதிரி இருக்கும் ஓதடு அவ்வளவு செக்கச்செவேல்னு இருக்கு நேச்சுரலா சோ அதர பிம்ப பாசா உதட்டு உதடு எனும் ஒரு பழம் அதனுடைய பாசா அஹ் பிம்ப பலம் அதனுடைய பாசா இப்ப பிரகாசத்தினால் சோணாயுதேன ஆஹ் செவந்தாற்போல் இருக்கக்கூடியது இந்த சோணாயுதம்ங்கிறது சோணவத்து ஆச்சரத்தின்னு அங்க இது வருது இதெல்லாம் லுப்தோபமானுடைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சோனாயிதேன செவப்பாக்கப்பட்டதான ஒரு முகம் அந்த முகத்தினால் பிரத்யரகாம் குருவன் மேலும் சுனசன நல்ல அழகான மூக்கு சுப்ருவா அழகான புருவங்கள் இதை வைத்து கொண்டு இது இதனுடன் கூடினதான முகேன பிரத்யரகயந்தம் பூஜகான் பிரதி பூஜகானு யாரு பூஜை செய்கின்றார்களோ அவர்களை பிரதி பதிலுக்கு இவரும் பூஜை செய்கிறார் அப்படின்னு சம்மான யந்தம் இத்தியர்த்தா அவளுக்கு ஒரு பகுமானத்தோடு அவர் பார்க்கிறார் முகேன லோகார்த்தி ஹரஸ்மிதேன பரிஸ்புரத் குண்டல மண்டித்தேன அஹ் ஷோனாயிதேன அதர பிம்ப பாசா பிரத்தியரகயந்தம் சுநச சுநசேன சுப்ருவா மேல கதம்ப கிஞ்சல்க பிஷங்க வாசசா சு அலங்கிருதம் மேகலையா நிதம்பே ஹாரேன்தனேன மேலும் எப்படி இருக்கார் கிஞ்சல்க இடுப்புல வந்து பீதாம்பரதாரியா இருக்கார் பீதாம்பரம் மாத்திரம் இல்ல ஒரு மேகலா ஒட்டியானம் வேற போட்டுருக்காரு அது பீதாம்பரம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல எப்படி அஹ் அர்த்தம் போட்டிருக்காருனா கதம்ப கிஞ்சல்க பிஷங்க வாசசா கதம்ப கதம்பு அதனுடைய கேசரம் அதனுடையம்ிஞ்சல்கம்னா அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த போலன் இருக்கு இல்லையா கேசரம் அது போல மகரந்தம் போல பிஷங்க பிஷங்க மஞ்சள் நிறத்தை கொண்டதான வாசசா வாசகா வஸ்திரம் அந்த வஸ்திரத்துடன் அஹ் நிதம்பே நிதம்பே இடுப்பு பிரதேசத்தில் சோ இடுப்பில் நிதம்பே நிதம்பே இடுப்பில் கதம்ப கதம்ப புஷ்பத்தினுடைய கிஞ்சல்க மகரந்த புஷ்பம் போல் பிஷங்க மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய வாசசா ஒரு வஸ்திரத்துடன் மேலும் மேகலையாச்ச எடுப்புல ஒட்டியானத்துடன் கூட சு அலங்கிருதம் அழகாக நன்கு அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கார் பகவான் அப்படிப்பட்டவர் சு அலங்கிருதம் அபசியத்து ஹே வத்ச குழந்த மைத்ரேயர் அஹ் விதுர ஏன்னா மைத்ரேயர் வந்து வியாசரோட சகபாட்டி அங்க அதனால அவருக்கு வந்து விதுரர் வந்து அடுத்த ஜென்ரேஷன் தான் ச ஸ்ரீவத்ச வக்ஷஸ்தல வல்லபேன ஆஹ் ஸ்ரீவக்ஷ ஸ்ரீவத் ஸ்ரீவத்ஸ ஸ்ரீவத்சம்ங்கிறது ஒரு மார்க் அவருக்கு பகவானுக்கு இருக்கிறது அந்த இடத்துலதான் வந்து லக்ஷ்மி போய் உட்கார்ந்துக்கிறான் இது வந்து ரெண்டு மூணு விதமான கதைகள் இருக்கு ஒண்ணு வந்து அஃப்கோர்ஸ் இவர் ஆஹ் அஹ் போய் பகவான பாக்கணும்னு போகும்பொழுது உம் ஆஹ் அவர் ஒழுங்கா கவனிக்கலங்கிறதுனால கால் பிடிச்சு விட்டு இருக்கிற லக்ஷ்மிய பார்த்துட்டே இருந்தார் இவரை கவனிக்கலங்கிறதுனால அவர் வந்து அஹ் உதைக்கிறார் மார்புல எந்த இடத்துல அவர் வந்து அஹ் அவர் கால் பட்டுதோ அதே இடத்துல நான் போய் வாசம் பண்றேன் அதுக்கு ஒரு பெருமையை கொடுக்குறேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ போய் அந்த இடத்துல வாசம் பண்றாங்கிறதுனால ஸ்ரீ வட்சம் வட்சம்னா லஞ்ச அஹ் இது சின்னம்ங்கிற அர்த்தத்துல இருக்கு ஸோ ஸ்ரீவத்ஷ லாஞ்சனகான பகவானுக்கு வந்து எங்க ஸ்ரீஹி வசதி எந்த இடத்துல லக்ஷ்மி வந்து வசிக்கிறாளோ அத வந்து ஒரு ஒரு மார்க்கா பகவான் அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கார் வக்ஷஸ்தலத்துல மார்புல அதனால அந்த ஸ்ரீவத்ஸங்கிற ஒரு மார்க் ஒரு சின்னம் அந்த சின்னத்துடன் கூடினதான வக்ஷஸ்தலம் அந்த வக்ஷஸ்தலத்துக்கு மார்பு இருக்கே அந்த மார்பினுடைய ஒரு பிரியை எதுன்னா வல்லபகா பிரியம் எதுன்னா ஹாரா மாலையா வனமாலை சோ அந்த வனமாலைங்கிறது பகவானுடைய வக்ஷஸ்தலத்துக்கு பிரியன் போல இருக்கா வனமாலை சோ அப்படிப்பட்ட ஹாரேன அந்த ஹாரம் எப்படி இருக்குன்னா அனந்த தனேன இது வந்து சாதாரண முத்து முத்துமாலையா கூட இருக்கலாம் அனர்கேன ஹாரேன சு அலங்கிருத்தம்னு போட்டிருக்காரு சோ ஸ்ரீவத்ஷ யுக்தம் எது வட்சஸ்தலம் தசிய வல்லபேன வக்ஷசி அனர்கேன ஏன்னா பின்னாடி முன்னாடியே வந்து நமக்கு வனமாலாவை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுனால வனமாலாவை தாண்டி அவர் இன்னொரு ஒரு ஹாரம் போட்டுன்னு இருக்கார் எப்ப பார்த்தாலும் கழுத்துல அந்த ஹாரத்தை வந்து வக்ஷஸ்தலத்தினுடைய பிரியனாக சொல்ற சோ ஏராளமான ஒரு மதிப்பை கொண்டதான ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஒரு ஹாரம் மாலையானதை கழுத்தில் போட்டுக்கூடியவர் அதனால் அலங்கரிக்கப்பட்டவராக சோ எப்படி நிதம்பே இடுப்பில் கதம்ப கிஞ்சல்க பிஷங்க வாசசா கதம்ப புஷ்பத்தினுடைய மகரந்தம் போல் மஞ்சளாக இருக்கக்கூடிய வஸ்திரத்துடன் மேகலையா மேகலையுடன் அதாவது ஒட்டியானத்துடன் கூட மேலும் வல்லபேன இந்த மாலையுடன் கூட அவர் நன்கு அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கிறார் கதம்ப கிஞ்சல்க பிஷங்க வாசசா சு அலங்கிருதம் மேகலையா நிதம்பே வக்ஷஸ்தல வல்லபேன பரா மணி பிரவேகூ கரெக்ட் ஆமா ஆஹ் பிரகு மகர்ஷி தான் வந்து காலால இது பண்றது ஹம் நாட் ப்ரஹஸ்பதி பராார்த்திய ஏன்னா அதே இதுதான் வந்து பின்னாடி என்ன சொல்றான்னா அந்த பிரகு மகர்ஷியை உள்ள விடாத தடுத்தா ஜெய விஜயான்னு மட்டும் அதுக்கப்புறம் ஜெய விஜயாதான் உங்களுக்கு ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கஷிப்பூவா அவதாரம் எடுக்கிறா மேலும் அஹ் இதுல சிசுபாலன் ஆஹ் ராவணன் கும்பகர்ணன்

பராார்த்த கேயூர மணி பிரவேக பரியஸ்தோர்தண்ட சஹசிர சாத்தம் மூலம் புவனாங்கிரிப இவ முதல்ல எப்படி ஒரு மரக்கத மலை அதாவது கல்லுனால ஆன ஒரு மலைக்கு வந்து ஒப்பிட்டார் மரக்கத மலைக்கு ஒப்பிட்டாரோ அது போல இங்க ஒரு பெரிய சந்தன விரக்ஷம் போல ஒப்பிடுறார் மகா சந்தன விரக்ஷ ரூபகேண நிரூபயித்தும் தம் அவரை இது வர்ணிக்கிறார் இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தன விரக்ஷம் எப்படி இருக்குமோ அது போல சந்தன விர்கம் எப்படி இருக்கும் அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான சாக்கைகள் இருக்கும் ஒரு மரம் மரத்துக்கு நிறைய பிரான்சஸ் இருக்கும் அதனுடைய மூலம் ரூட் வந்து வெளியில தெரியாது நல்ல ஆழ்ந்து உள்ளுக்குள்ள போயிருக்கும் ஏன்னா நிறைய அதுக்கு தண்ணி வணுங்கிறதுனால அது கீழே பூமியினுடைய வாட்டர் டேபிள் வரைக்கும் அது போய் அது வந்து ஜலத்தை எடுக்க போகும் அதனால உங்களுக்கு வந்து அதனுடைய மூலம் தெரியாது ரூட்டு வெளியில தெரியாது மேலும் சந்தனத்தினுடைய வாசனைக்கு பாம்புகள் வந்து அட்ராக்ட் ஆறுதான் இது வந்து பாம்பு நிறையா இருக்கும் சந்திரன்காட்டில் அப்படின்னு ஏன்னா அந்த கூல்னஸ்க்காக ஜென்ரலி வந்து பாம்புக்கு வந்து ஒரு ஹீட்டட் பாடி அது எங்க வந்து ஜில்லுன்னு இருக்கோ அந்த இடத்துக்கு தேடிட்டு போகும் அது அதனால தான் வந்து சந்தன காட்டுலாம் வந்து சந்தனத்தை சுத்தி இருக்கும் சந்தன மரத்தை சுத்தி இருக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து தெரியுது இப்போ இந்த மூணு ஆட்ரிபியூட்ஸையும் பகவான்கிட்ட இப்போ வந்து பார்க்க போறாங்க எப்படி பார்த்திய கேயூர மணி பிரவேக பரியஸ்த தோர்தண்ட சகசர சாக்கம் ஏராளமான இருக்க ஒரு சந்தன விருட்சம் வந்து அதுல வந்து கேயூரம் முதலிய புஷ்பங்கள் இதெல்லாம் போட்டிருந்தோம்னா சந்தன புஷ்பத்தை விடுங்க கேயூரம் மணிகள் இதெல்லாம் போட்டு ஒரு சந்தன விருட்சத்துக்கு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எதுக்கு சந்தன விருட்சத்துக்கு வந்து கனெக்ட் பண்றாருன்னா முன்னாடி பார்க்கணும் முகேன லோகார்த்தி அஹ் ஹர சொன்னாரு ஹரஸ்மிதேன அப்படின்னு தானே ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம் சோ அந்த முகேன அந்த முகம் வந்து உலகத்தினுடைய ஆர்த்தி கஷ்டத்தை வந்து போக்குறதுன்னா உலகத்தினுடைய தாபத்தை போக்குறதுன்னா தாபத்தை போக்கக்கூடிய ஒரு சந்தன மரம் தான் ஒரு குழு குழுன்னு இருக்கும் அது போல பகவான பாக்குறாள சோ வராஜ ஒரு அந்த சந்தன மரத்துல ஒரு கேயூரம் மாதிரி புஷ்பங்கள் அதுக்கப்புறம் பழங்கள் மணி மணிகள் போல இருக்கக்கூடிய பழம் இருந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த சந்தன மரம் அந்த மாதிரி இவர் வந்து ஆயிரம் கைகளோட அப்படி உட்கார்ந்து இருக்காரா அங்க தோர்தண்டம் அல்லது தோர்தண்டம் அவருடைய தோளே பாக்குறதுக்கு ஒரு ஆயிரம் அஹ் கிளைகளோட இருக்கக்கூடிய ஒரு மரம் போல அப்படி வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு அவருடைய தோள்பட்டைகள் பரார்த்த கேயூர இப்ப இதிக் பண்ணுங்கிறச்சு பரார்த்திய பரார்த்திய சிரேஷ்டாணி ரொம்ப விலை உயர்ந்த கேயூராணி சாரி கேயூரம்ங்கிறச்சு புஷ்பங்கள்னு ஆஹ் கேயூரம்னா வந்து உம் அந்த வங்கி போடுறது இருக்கு அத வந்து கேயூரம் மணிகள் மணிகள் புதிச்சிருக்கு அதுல இத வந்து ஒரு விருட்சத்துல பார்க்கும் பொழுது அந்த கேயூரம்ங்கிறத புஷ்பமாகவும் ஏன்னா கோல்டன் கலர்ல இருக்கிறதுனால அந்த சந்த சந்தனத்தினுடைய மரத்துல வந்து ஒரு மஞ்ச புஷ்பம் மாதிரியும் அதுல மணிகள் இருந்தா நல்ல செவப்பும் இதுவுமா இருக்கக்கூடிய பச்சையுமா இருக்கக்கூடிய பழங்கள் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பாவிச்சுக்கணும் மனசுல கிரியேட் அப்படி அப்படி ஒரு இமேஜை கொண்டு வந்துக்கணும் சோ அவர் கையில வந்து வங்கி போட்டு இருக்காரு கேயூரம் கேயூர மணி பிரவேக மணி பிரவேகாக மணி உத்தமாக வசத்தியான மணிகள் பொதிச்சு இருக்கக்கூடிய ரத்னங்கள் பொதிச்சு இருக்கக்கூடிய கேயூரம் வங்கியை போட்டு இருக்கக்கூடிய தோள்பட்ட அது பரியஸ்தோர்தண்ட பரியஸ்தன வியாப்தம் முழுமையாக ஒரு ஒரு கவச்சம் சாத்தின மாதிரி இருக்கு பகவானுக்கு ரெண்டு சைடு இல்லையோ அந்த கவச்சம் பூரா அப்படியே வங்கியோட சேர்ந்தா போல இருக்கக்கூடிய கேயூரம் இருக்கு அவருக்கு அது ரொம்ப ஒசத்தியான கேயூரம் சோ பரார்த்திய சிரேஷ்டமா இருக்கும் கேயூர அந்த வங்கி கவச்சம் போல இருக்கக்கூடிய அந்த வங்கி மணி பிரவேக மணிகள் பொதிச்சு இருக்கக்கூடிய அதனால் வியாப்தம் முழுமையாக மூடப்பட்டு இருக்கும் பரியஸ்த முழுமையாக மூடப்பட்டு இருக்கும் தோர்தண்ட தோர்தண்டங்கிறது தோள்பட்டை அந்த தோள்பட்டைகள் தான் ஆயிரம் ஷாஹா சஹஸ்ர சாஹம் ஆயிரம் சாக்கைகள் எவருக்கு இருக்கோ ஆயிரம் சாக்கைகள் போல் இருக்கக்கூடிய ஒரு தோர்தண்டம் தோள்பட்டைகள் எவருக்கு இருக்கோ அப்பேற்பட்ட பகவானை பார்த்தார் அப்படின்னு நன்மை அவ்வக்த மூலம் இந்த மரம் வந்து எங்க இருக்கு அதனுடைய ரூட்டுன்னே நமக்கு வந்து வியக்தமா தெரியாது பகவானுக்கும் வந்து அவ்வக்த மூலம் தன்னுடைய மூலத்தை தேடி போகும் பொழுது பகவான் தான் தன்னுடைய ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாரே தவிர பகவானுக்கு ஒரு சோர்ஸ போய் தேடிட்டு போகலாங்க ஏன்னா பகவானுக்கு சோர்ஸ் கிடையாது அவ்வக்த மூலம் அவருடைய இது வந்து பிரதானம் மூலம் அதாவது பிரதானம் மூலம் அதோபாக எஸ்ய மூலம் அவ்வக்தம் அவ்வியம் கும்பொழுது அன்மேனட் பரபிரம் தான் அவருடைய மூலம் இங்க வந்து பிரதானம் தான் அவருக்கு மூலம் பொழுது இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுக்கிறதுக்கு ஈஸ்வரஸ்வரூபமாக எடுக்கிறதுக்கு எது மூலமாக இருக்கு மாயாஸ்வரூபம் தான் மூலமா இருக்கு மாயைங்கிறது உங்களுக்கு மாயையோட கலக்கும் பொழுதுதானே பகுசியம் பிரஜாயத்தின்னு சொல்லும்பொழுது நான் இந்த ஈஸ்வர ஃபார்மை எடுக்கணும்னா அவர் அதற்கு மாயையுடன் கலந்தவராக இருக்கணும் அப்போ மாயையினாலதான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நமக்கு தெரியறது இல்லன்னா இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட சுவய ஜோதி சுவரூபமா இருந்திருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வர தத்துவம் நமக்கு வந்து கண்பட தெரியணும்னா அதுக்கு மூலம் என்ன அவ்வியக்தம் பிரதானம் அல்லது எத்வா அவ்வக்தம் பிரம்ம மூலம் எஸ் அன்மேனி இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் தான் அவருக்கு வந்து மூலமா இருக்கு பிரம்ம அபிவியக்தி ரூபத்வாது இந்த பரம பரவாசுதேவனை பார்க்கும் பொழுது அல்லது அந்த ஸ்ரீமன் நாராயணனை இந்த பரியங்க சயனகாவா அவரை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் மனசுல தெரியறது பிரம்மஸ்வரூபத்தை நமக்கு வந்து அபிவியக்தி பண்ற மாதிரி இருக்கு தட் இஸ் இ மேனிஃபெஸ்ட் த சுப்ரீம் சோர்ஸ் இன் ஹென் அதனால அவ்வக்த மூலம் விரக்ஷ மூலம் நியக்தம் விரக்ஷத்தினுடைய மரத்தினுடைய மூலம் ரூட்டுங்கிறது நமக்கு வெளியில தெரியல அடுத்தது புவன அங்கிரிப இந்திரம் புவனாங் புவனாத்மகம் அங்கிரிப இந்திரம் சந்தன வருஷம் தான் மரங்களுக்கே வசத்தியான ஒரு மரம் ஆஹ் இதுல சொல்லும் பொழுது ஆக்சுவலி நீலகண்ட தீட்சிதர் சொல்லும் பொழுது சந்திர மரத்தை நிறைய வருணி சென்று ஒருவர் அருணவத்துல அதுல வர்ணிச்சுட்டே வருச்சு அப்புறமா அந்த கதம்ப வருஷத்தை பார்த்த உடனே அந்த கதம்ப வருஷம் தான் வசத்தேன்னு சொல்லிட்டு வருவார் ஏன்னா அந்த கதம்ப வனநாத்தரை நிக்கணும்ங்கிறதுக்காக அங்க போவார் ஆனா சந்தன விரக்ஷத்துக்குன்னு அந்த மலையமாருதம்னு சொல்றோமோ இல்லையோ மலையமாறுத்தம் வந்து உங்களுக்கு அந்த சதர்ன் சைடுல இருந்து வீசருது அது அந்த சந்தன மரங்களினுடைய ஒரு வாசனைய தூக்கிண்டு வர்றதான் அதனால அவருக்கு வந்து அந்த சந்தன மரங்களை வசத்தியே அங்க வருணிச்சுட்டு வருவார் அது மரங்களுக்கே இந்திரகா இந்திரகா ஒரு தலைவன் போல இருக்கக்கூடியது அங்கிரிபகானா அங்கிரிபியாம் பிபதி அங்கிரிபிகி பிபதி அங்கிர காலு இங்க வந்து மரத்தினுடைய கால் எதுன்னா ரூட்டு சோ ரூட்னால அது வந்து குடிக்கிறது ஜலத்தை குடிக்கிறது சோ அங்கிரிபகா மரம் மரங்களுக்கு அதேதான் ஆமா பாதைகி பிபதி இது பாதபகா அதேதான் இங்க

மரங்களுக்கெல்லாம் இந்திரனாக தலைவனாக இருக்கக்கூடிய கூடிய மரம் போல இருக்கிறது இந்த புவனம் அந்த அதாவது இவர் புவனாத்மகமாகவும் இருக்காருங்கிறது முன்னாடி சொன்னோம் இல்லையா லோகத்திரைய சங்கரஹேன சுவமான தேஹேன எந்தெந்த அளவுக்கு இந்த உலகமும் உலகம் இருக்கோ அந்த அளவுக்கு இப்ப ஹிஸ் அவருடைய சரீரமும் நமக்கு வந்து அவ்வளவு தூரம் தேகம் இருக்கு அப்படின்னு வி கேன் மெஷர் ஹிஸ் பாடி வித் த மெஷர்மெண்ட் ஆஃப் த்ரீ வேர்ல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அதே தான் இங்க சொல்றார் புவனம் எனும் ஒரு மரத்தின் தலைவனாக இரு போல இருக்கும் பகவான் அவர் தான் புவனாத்மகா உலகமயமாகவும் அவர்தான் இருக்கார் இந்த உலகம் வந்து ஒரு பெரிய விரக்மான்னு நினைச்சு பார்க்கணும் அந்த விரக்ஷம் தான் பகவான் உலகம் எனும் விரக்ஷ உருவமாக இருக்கும் பகவான் அல்லது உலக உருவமாக இருக்கார் விரக்ஷம் எனும் ஒரு எப்படி சொல்றது புவனமேவ அங்கிரிபகா அங்கிரிபேந்திர அகீந்திரசிய அனந்தசிய வா அதிவீதாக சம்பேஷ்டிதாக ஸ்பிருஷ்டாக வல்ஷாக ஸ்கந்தாக இந்த சந்தன மரத்துல அங்கங்க சுத்திண்டு தொங்கின் இருக்குமாம் பாம்புகள் அந்த குழுமைக்காக வந்து அங்க குவிஞ்சு இருக்கும் பாம்புகள்னு பேரு இங்கையும் ஆதிசேஷன் இருக்கார் ஆதிசேஷன் வந்து இப்படியே இந்த நம்மளுடைய பெட்டு மாதிரி அப்படியே அசையாத இப்படி உட்கார்ந்துட்டு இருக்குமான்னா அப்படியே பகவான் அப்படி அங்க சுத்திண்டு அதுவே போர்வ மாதிரி இருந்துட்டு இங்கேயும் அங்கேயும் அவருடைய கையிலயும் அதுலயும் அது வந்து விளையாடிட்டு இருக்கும் எப்படி சிவனுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அப்படி பாம்பு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குமோ அந்த போல இங்க வந்து அது போல இங்க அஹிந்திரஹா பாம்புகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அனந்தனாகஹா அஹிந்திரஹா அஹிந்திர போகைஹி போகன பணம் அதனுடைய படங்கள் இருக்கு அந்த ஹூட்ஸ் அதெல்லாம் வந்து அதனால் அதிவீத வல்ஷம் ஆயிரம் படங்கள் இருக்கு ஆயிரத்தையும் இப்படி வந்து ஸ்ட்ரைட் லைனா அது ஒண்ணும் காமிச்சுருக்கு இருக்காது போர் அடிச்சு போய்டும் அதுக்கு அதுவும் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அந்த சேஷனுக்கு அதனால அங்கங்க இப்படி ஸ்லோவா அப்படி தடவிண்டு அது இங்க சுத்திண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு அனிமேட்டட் ஃபார்ம்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும் அகிந்திர போகைகி பாம்பு தலைவனான அனந்தனுடைய போகைகி படங்களினால் யாருடைய வல்ஷ ஸ்கந்தம் ஸ்கந்தம்னா தோல் அல்லது கழுத்து இது வந்து ஸ்கந்தனா மரத்தை பொறுத்தவரையில் கிளைகள் அந்த கிளையனுடைய அந்த நோ இதெல்லாம் இருக்கு இல்லையா கிளையன்னா ஓரமா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இல்ல எங்க வந்து அந்த மரத்தோட சேர்றதோ அடிபாகத்தோட சேர்றதோ அந்த ஜாயிண்ட்டுக்கு ஸ்கந்தம்னு பேரு இந்த தோள்பட்ட வந்து உங்களுக்கு கைய ஜாயின் ஆகிற இடங்கள் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்கந்தான பேரு அந்த இடங்கள்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அந்த ஏன்னா அதுதான் வந்து வசதியா இருக்கும் அந்த பாம்புக்கு வந்து சுத்தி நிக்கிறதுக்கு அந்த மரத்தினுடைய அந்த நோட்ஸ்ல அப்பதான் அது வந்து உட்கார முடியும் அதனால அந்த ஸ்கந்த அல்லது அதாவது வனஸ்பதே சதவல்ஷா விரோகா இது ஸ்ருதேகே ஸ்ருதியில இருக்கு ஆயிரம் இது அந்த நோட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வனஸ்பதி மரம் அப்படின்னுட்டு ஸ்ருதியில வேத வாக்கியம் இருக்கு ஆஹ் வல்ஷகா தான் இப்ப சொன்னேன்

அந்த அந்த இடங்கள்ல உங்களுக்கு பாம்பனுடைய பனைகி பாம்பனுடைய படங்களினால் அதிவீத சுற்றி இருக்கிறார் அப்படியே வந்து போர்த்தப்பட்டவராக போர்த்தப்பட்டவராக இருக்கிறார் இந்த பாம்புகளை கொண்டு ஆஹ் பகவானுக்கும் வந்து சர்பைகி வேஷ்டிதா சகாபி பவதி பரார்த்திய கேயூர மணி பிரவேக பரியஸ்தோர்தண்ட சஹசிர சாஹம் अव्यक्तमूलं भुवनांग्रिपेंद्रं अहींद्र भोगयर अधिवीत वल्षं। चराचर ओकहा चराचर उको भगवन महीद्ध्रं। महींद्र बंधुम् सलिलो पगूधं। அந்த இடத்துல மரமுக்கு ஈக்குவேட் பண்ணார் அதே போல இங்கேயும் ஒரு மலைக்கு சாரி பிரேக்ஷாம் க்ஷிபந்தம் இத்தியவ அதே போல பர்வத்தரூபகேண நிரூபித்தம் அப்படி ரைி புனக நிரூபயதி பகவான் மஹித்ரஹா இ மலைய போல அங்க வந்து ஒரே ஒரு மலைங்கிறத மாத்திரம் சொன்னார் இங்க பல விஷயங்களை வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து மைனாக பர்வத்தம் மாதிரி இருக்கக்கூடியவர்னு சொல்லி பல விஷயங்களை சேர்த்து இங்க சொல்றார் அப்படிங்கிற சோ சராச்சர ஓகா ஹே பகவன் அல்லது இங்க பகவான்னு இருக்கணும் ஒரே நிமிஷம் உம் பகவன் மஹித்ரம் பகவன் மஹித்ரம்னு ஒரே வார்த்தை ஆஹ் பகவன் மஹிந்திரம் பகவன் மஹித்ரஹாங்கிறது மஹித்ரஹான்னா மஹிபூமி பூமியை தரிக்கின்றது தரிக்கின்றதுங்கிறதுனால அஹ் உங்களுக்கு மலைக்கு வந்து மஹித்ரஹான்னு பேரு பூமிதரஹா பூதரஹா அப்படின்னு மலையை சொல்றோம் மலையனுடைய ஒரு ஒரு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த அஹ் அஹ் உபரிதனம் அந்த சர்ஃபேஸ் இருக்கு சர்ஃபேஸ் கெப்ட் இன்டாக்ட் பிகாஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் அதனால மவுண்டனுக்கு வந்து உங்களுக்கு மஹித்ரஹா பூமியை தரிக்கின்றவனானவன் என்று மலைக்கு பேரு இங்க வந்து பகவானுங்கிறது தான் மஹித்ரகா பகவான் மஹிந்திரஹா மஹித்ரஹா பகவான் எனும் ஒரு ஒரு அஹ் மலையை போல் இருக்கக்கூடிய பகவானவர் அவரை பார்த்தார் சோ சோ அதுதான் மெயின் நமக்கு வந்து இங்க சப்ஜெக்ட் சென்டென்ஸ் இல்லையா அவரை பார்த்தார் சராச்சர ஓகா சராச்சர ஓகா சரம் அச்சரம் இது ரெண்டுத்துக்கும் ஓகா இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் ஓகாங்கிறது நித்திய அஹ் நபுன்சகலிங்கம் அது அது வந்து உங்களுக்கு பகவான குறிக்கிறதுங்கிறதுனால அத நம்ம வந்து மேக் இட் இன் டு புல்லிங்க பதம் அதனால அது வந்து நபுன்சகலிங்கமாவே இருக்கும் சராச்சரானாம் ஓகா ஸ்தானம் வீடு இப்ப திவவுக்கசகா பார்த்தோம் திவம் ஓகா ஏசாந்தே ஸ்வர்கம்தான் ஓகா வீடு எவர்களுக்கோ அவர்கள் அப்படின்னு தேவர்களுக்கு பதம் பார்த்தோம் திவவுக்கசகான்னு இங்க சராச்சரானாம் ஓகான்னு பகவானுக்கு சர அச்சர அசையும் பொருள் பொருள் அவைகளுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய பகவான் அவர் அவருக்கு முதல் அட்ஜெக்ட் அப்புறம் அகிந்திர பந்து அகிந்திர பாம்பு தலைவர்கள் தலைவர்கள் நாகராஜனான ஆதிசேஷனுடைய பந்துவாக இருக்கக்கூடியவர் மத்த பெரும் பாம்புகள் இருக்கே அனந்தன் அனந்தன் சேஷன் ரெண்டும் ஒண்ணுதான் மத்த பாம்புகள் வாசுகி தார்க்ஷன் இந்த மாதிரி பாம்புகள் எல்லோருக்கும் பந்துவாக இருக்கக்கூடியவர் அல்லது அகீந்திரசிய பந்துகு அனந்தசேஷனுடைய சேஷன் நாகத்தினுடைய ஒரு பந்துவா இருக்கார் அஹ் அம்சாவத கூடவே இருந்துட்டு இருக்கார் வேற ஜோபி அஹிந்திராணாம் பந்து அல்லது அகிந்திராணாம் மத்த பாம்புகளுக்கு பந்துவாக இருக்கக்கூடியவர் மேலும் சலில உபகூடம் ஜலத்தினால அப்படியே ஆவிரத்தம் மூடப்பட்டவராக இருக்கார் ஜலத்துல மேல மதந்து தனித்து நிற்கல பை வாட்டர் உபகூடம் கம்ப்ளீட்லி பை வாட்டர் மைனாக பர்வதம் மைநாக பர்வத்தி வருவோ அது போல ஒரு மலை போல இருக்கார் உங்களுக்கு வந்து உள்ளே இருந்து மைனாக பர்வதம் வெள்ள வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போன சொல்லலையா அதனால சமுத்திரத்துக்குள்ள ஏராளமான பருவத்தங்கள் இருக்கு அது போல இங்க ஜலத்தினால சூழப்பட்டவராக இருக்கும் பகவான் எனும் ஒரு மலையை பார்த்தார் மேலும் கிரீட்ட சாகசிர ஹிரண்ய ஒரு மலைக்கு எப்படி நிறைய உங்களுக்கு வந்து சிகரங்கள் இருக்குமோ இங்கேயும் பகவானுக்கு வந்து ஆயிரம் கிரீட்டங்கள் இருக்கே அதுதான் வந்து தங்கமயமான ஒரு சிகரங்களாக விளங்குகின்றன மேருமலைக்கு எப்படி உங்களுக்கு வந்து தங்க சிகரம் இருக்கோ அதுபோல இங்க பகவான்ங்கிற ஒரு மலைக்கு சிகரங்கள் என்ன கிரீட்டம் அவர் வந்து தலையில மணி மகுடம் போட்டு இருக்காரு சுவர்ணமயமான ஒரு மகுடம் சோ கிரீட்ட சாகசிர கிரீட்டங்களினுடைய ஆயிரம் அதுதான் ஹிரண்ய தங்கமயமான ஷிருங்கம் இப்ப சிகரங்களாக விளங்கக்கூடியது எவருக்கு இருக்கோ சோ மேருமலையை போலவும் இருக்கார் முதல்ல பகவானுங்கிற ஒரு மலை சராச்சரான மோக்ககான எல்லாத்துக்கும் இருப்பிடமாக அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கார் மலை எப்படி அசயம்பொருள் அசையா பொருளுக்கு இருப்பிடமாக ஒரு மலை இருக்கோ அது போல பகவான் இருக்கார் இங்க அடுத்தது அஹிந்திர பந்துங்கிறச்சு அஹ் அஹிந்திர சேஷனுக்கு பந்துவாக இருக்கார் சேஷன் எப்படி இருக்கான்னா வாசுகி தார்க்ஷனுக்கெல்லாம் பந்துவா இருக்கார் சோ சேஷன் போல இவரும் அஹிந்திர பந்து பாம்பு தலைவனுக்கு பந்துவாக இருக்கார் எப்படி சேஷன் பாம்பு தலைவர்களுக்கு பந்துவா இருக்காரோ அதே போல பகவான் பாம்பு தலைவனுக்கு பந்துவா இருக்கார் சலில உபகூடம் இந்த சலில உபகூடம் ஜலத்தினால சூழப்பட்டவராக இருக்காருங்கும் பொழுது மைநாக பர்வத்தம் போல இருக்கார் பகவான் அப்புறம் மேருமலை போல இருக்கார் ஏன்னா கிரீட்ட சாகசிரம் ஆயிரம் தலையில வந்து சுவர்ணமயமான கிரீடங்கள் வச்சுட்டு இருக்கிறதுனால பாக்குறதுக்கு மேருமலை தன்னுடைய தங்க சிகரங்களுடன் கூடின மேருமலை போல் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆவிர் பவது கௌஸ்துப ரத்ன கர்ப்பம் சில மலைகள் எப்படி இருக்கும்னா உள்ளுக்குள்ள அந்த குவாரி மைன் எல்லாம் இருக்கும் அதுல இருந்து ரத்னங்கள் வரும் ஜெம் குவாரிஸ் எல்லாம் இருக்கும் மலைகள்ல அது போல பகவானும் கௌஸ்துபம் இருக்க விலை உயர்ந்த ஒரு ரத்னமான கௌஸ்துபம்ங்கிற ரத்னம் தன்னுள்ள வச்சுட்டு இருக்கிற கர்ப்பம் அது தன்னை தன்னுள் அடக்கி கொண்டு இருக்கக்கூடியவராக மூர்த்தி மத்தியங்கிறார் யதா பர்வதசிய கர்ப்பே பர்வதத்தினுடைய உட்பகுதியில் குவச்சிது ரத்னம் ஆவிர் பவதி சில இடங்களில் ரத்னம் உற்பத்தி ஆகுமோ இல்லையோ ததா அதுபோல ஆவிர் பவத்து ஸ்பஷ்டம் திருஷ்யமானம் நன்கு தெரியக்கூடியதான கௌஸ்துப ரத்னம் கௌஸ்துப ரத்னமானது கர்ப்பே மூர்த்தி மத்தியே அவருள் எஸ்யதம் எவர் அவருள் இருக்கிறது எவருள் இருக்கிறதோ அப்பேற்பட்ட பகவந்தம் பகவானை பார்த்தார் தனித்தனியா சொல்லி பார்த்தார் பர்வதம் போல இருக்காருன்னு அதுக்கப்புறம் இத சொல்லி பார்த்தார் போலன்னு பத்தல்ல இன்னும் சொல்லி பாக்கிறார் இது மேருமலை மாதிரியும் இருக்கு பாக்குறதுக்கு மைநாக பர்வதம் மாதிரியும் அரந்த சேஷன் மாதிரியும் இருக்கார் ஒரு பெரிய மலையா இருக்காரு அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க பிரம்மா ஆக்சுவலி இது வந்து பிரம்மா இவ்வளவு தூரம் வர்ணிச்சாரா இல்லையான்னு தெரியல எப்படி அந்த உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கோ இங்க மைத்ரேயர் வர்ணிக்கிறார் விதுர்ட் அப்படிதான் ஓகோ பகவன் மஹித்ரம் அகீந்திர பந்தும் சலிலோபகூடம் கிரீட்ட சாகஸ்திர ஹிரண்யசிருங்கம் ஆவிர் பவத் கௌஸ்துபர் ஆத்மகர்பம் நிவீதம் ஆம்நாய் நிவீதம் ஆம்னாயம் மதுவிரதஸ்ரயா நிவீதம் ஆம்னாய மதுவிரதஸ்ரீயா மையா வனமாலயா ஹரிம் சூரியேந்து வாயு அக்னி அகமம் திரிதாமபிஹி பரிக்கிரம பிராதனிகை அஹ் துராசதம் அடுத்தது வனமாலயா வனமாலயா விராஜிதம் வனமாலா நீவிதம் நீவி நிவீதம் நிவீதம்னா தொங்க விட்டுருக்கிறதுன்னு அர்த்தம் கழுத்துல தொங்க விட்டுருக்கிறதுக்கு நிவீதம்னு பேரு இங்க பாருங்க வனமாலையா வியாப்தம் அணிந்து கொண்டு இருக்கிறார் வனமாலையா நிவீதம் கழுத்தில் தொங்க விட்டு கொண்டிருக்கார் வனமாலையுடன் சோ அந்த வனமாலை எப்படி இருக்குன்னா ஸ்வகி ஆம்னாய மதுவிரத ஸ்ரீயா ஆம்னாயம் வேதங்கள்லாம் அந்த வனமாலையை சுத்தின் இருக்கான் வண்டு உருவமாக அந்த வனமாலையை சுத்தின் இருக்கு வேதங்கள் ஆம்னாயகா வேதாக ஏவ மது விரதாக வண்டுகள் மதுவையே விரதமாக வச்சுட்டு இருக்கக்கூடியது வண்டு மதுவைதான் சாப்பிடுறதுன்னு அந்த உருவத்துல வேதங்கள் தான் அங்க வந்து சத்தமிட்டுட்டே இருக்கு இடத்துல அப்படிப்பட்ட ஸ்ரீஹி அழகை கொண்டவரான ஹ அஹ் அழகை கொண்டதான மனமாலையுடன் கூடின ஹரிம் ஹரியை பர்வதாதி ரூபம் அபஷியத்து இவர் எப்படி பார்த்தாருன்னா ஹரிஹி அசௌத்தமானம் இது வரைக்கும் ஹரிங்கிற வேர்டே வரலையே எந்த ஒரு ஸ்லோகத்திலயும் நீங்க வந்து கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா ஹரி விஷ்ணுவெல்லாம் வரல ஓ பகவான் பகவான்னு சொல்லிட்டு வந்தவர இவர்தான் ஹரின்னு புரிஞ்சுட்டாரா இந்த ஸ்லோகத்துல வனமாலா விராஜிதம் ஹரின் ததர்ஷ ஆஹ் சோ அந்த வனமாலா எப்படி இருக்கு இப்போ ஆஹ் நிவீதம் ஆம்நாய மதுபிரத ஸ்ரீயா ஆம்நாய வேதங்கள் எனும் மதுபிரத வண்டுகளினுடைய அழகை கொண்டதானி மையா தன்னுடைய கீர்த்தியின் உருவமாக இருக்கக்கூடிய வனமாலா ஏன்னா அந்த வனமாலாக்கு வந்து அழிவுங்கிறதே கிடையாது எல்லா மாலைகளுக்கும் உங்களுக்கு வந்து வாடி போகும் புஷ்பங்கள் வாடி போகும் அந்த மாதிரி இது வந்து வாடா புஷ்பத்துடன் கூடினதான ஒரு மாலை அந்த துளசி மாலைங்கிறது சோ ஒரு வனமாலை துளசி மாலைங்கிறோம் அது பகவானுடைய ஒரு ஸ்பெஷல்லா போட்டுன்னு இருக்கிற ஒரு மாலை எப்படி அந்த மாலை வாடாம இருக்கோ அதுபோல அவருடைய கீர்த்தியும் உங்களுக்கு வாடாது இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தியா இருக்கு எங்கும் பரவி இருக்கக்கூடிய வாசனை கொண்டதாக இருக்கும் அந்த வனமாலை அது போல பகவானுடைய கீர்த்தியும் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு சுஸ்வ கீர்த்தி மையா தன்னுடைய கீர்த்தியின் உருவமாக இருக்கும் வனமாலையுடன் நிவீதம் அலங்கரிக்கப்பட்டவரான ஹரி ஹரியை மேலும் சூரியேந்து வாயு அஹ் அக்னி அகமம் அஹ் த்ரிதாமபிகி பரிகிராமத்து பிராதினிகைகி துராசதம் அது வேற முதல்ல வந்து த்ரிதாமபிகி அவருடைய த்ரிஷு லோகேஷு அப்படி ஸ்பூர்த்தி வர்த்தக அவருக்கு ஏராளமான ஒரு அஹ் காந்தி இருக்கு அந்த காந்தியினால் அஹ் காந்தியினால் அஹ் அஹ் சூரிய இந்து வாயு அக்னி அகமம் அவர்களால அடைய முடியாதவராக இருக்கார் சூரிய சூரிய அகமம் அகம்யம் அடைய பெறாதவராக இருக்கார் அவரை தாண்ட முடியாதபடிக்கு இருக்கார் அவர் எப்படி சொல்றாபாரை ஆக்கலகித்தும் அசக்கியம் தன்னுடைய ஒரு செயல்கள் இருக்கும் இல்லையோ சூரியனுங்கிறதுனுடைய செயல் என்ன ஹீட்டு அந்த ஹீட்டுனால அவரை வந்து வாட வைக்க முடியாது யாராலையும் அதனால சூரியன அகமம் ஹரி சூரியனால கமயத்தினா தாண்ட முடியாதவராக இருக்கார் அஹ் மாதிரி அர்த்தத்துல சொல்றார் அகம்யம் அகமம் அகமியம் அவருடைய எஃபெக்டே இவர்கிட்ட இருக்காது அதே போல இந்து சந்திரன் சந்திரனால அவருக்கு குழும வரணுங்கிறது இல்ல பகவானுடைய முகத்தை பார்த்தாதான் நமக்கு சந்திரனுக்கு குழும வருதோ நம்ம பகவானுடைய ஒரு என்ன தசிய பாசா சர்வமிதம் விபாதி இல்லையா அவருடைய பிரகாசத்தினால இது எல்லாமே பிரகாசிக்கின்றது சூரியன் இந்து வாயு அக்னி அதனால ட்ரை ட்ரை டு டு ஆர் அட்டாக் பகவான் சூரிய இந்து வாயு காற்று அக்னி அக்னி பகவான் ஃபயர் இதனால் அகமம் தாண்ட முடியாதபடிக்கு இருக்கக்கூடியவர் சோ ஸ்வ வியாபாரி தம் தம் அஹ் செயல்களினால் ஆக்கலையித்தும் ஆக்கலயத்துக்கு வந்து அந்த டிப்பணியை தாண்டுவதற்குன்னு சொல்ற அவரை வந்து அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அசக்கியம் முடியாதவராக இருப்பவர் அந்த ஹரி மேலும் த்ரிமபி கிஞ்ச திரிஷு லோகேஷு தாம ஸ்பூர்த்தி ஏஷாம் தை பரிகிராமத்து ரஷணார்த்தம் பரிதா பரிதாவி பிராதனிகை பிரதனம் சங்கிராம திரயோஜனைகி அதாவது சுதர்சனன் முதலியவர்கள்லாம் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் சுத்தின் இருக்காளோ முவ்வுலகத்திலும் மூன்று உலகம் த்ரி தாம இந்த மூன்று உலகங்களின் உலகங்களை வீடாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது மூன்று உலகத்திற்கும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்கு சுற்றுகின்ற பரிகிராமதுாதனிகா இந்த முக்கியமான லோகபாலர்கள் மாதிரி பகவான் நியமிச்சிருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை அங்க கொடுத்திருக்காரு சுதர்சனன் சங்கர்ஷனன் அஹ் இது பிரத்யும்னன் அனிருத்தன் இவாளுக்கெல்லாம் வந்து வேலை கொடுத்து உக்காத்தி வச்சிருக்காரு இல்லையோ அவர்களால் கூட துராசதம் துஷ்பிராபம் அவர்களால கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கார் அடைய வந்து போய் அடையறதுங்கிறது இல்ல அவதாரம் தானே பகவானுடையாரம் பகவானுடைய ஒரு மகிமைய எல்லைய புரிஞ்சுக்க முடியாத இருக்கா அதுக்காக துராசதம் துஷ்பிராபம்ங்கிறார் அடைய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஹரியை பார்த்தார் சோ நிவீதம் ஆம்னாய மது ஸ்ரீயா

ஒரு கண் பார்வையானது பிரம்மாவுக்கு வந்தது பகவானை பார்த்த மாத்திரத்துல ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு வந்து தன்னுடைய சோர் என்ன தான் யாரு எங்க இந்த தாமரை பூ போகிறது இந்த மாதிரி சர்ச்சைகள் இருந்ததே தவிர பகவான பார்த்த மாத்திரத்துல அஹ் இம்மிடியட்லி அவருடைய பர்பஸ் என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சிருது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணுங்கிறது தான் பிரம்மா அவனுடைய பர்பஸ் சோ லோக விசர்க்க திருஷ்டி விதாத்தா தேவா ஜகதா தேவஹா உலகத்தினுடைய தேவனாக இருக்கும் அந்த பிரம்மா சதுர்முக பிரம்மா லோக விசர்க்க திருஷ்டி சன்னு உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் அவருக்கு வந்தது எதா ஏவம் ஹரிம் அப்பர்ஷியத்து தரிஹேவ ததா ஏவ லோக விசர்க்க திருஷ்டி சன்னுங்கிற எந்த மோமெண்ட்ல பகவான பார்த்தாரோ அந்த மொமெண்ட்ல இவருக்கு வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணணுங்கிற ஒரு ஒரு நினைப்பு ஏற்பட்டது ஒரு கண் பார்வை ஏற்பட்டது ஆனா அந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு இவர் என்ன பார்த்தாரங்க தன் நாபி சர சரோஜம் ஆத்மானம் அம்பகா ஸ்வசனம் வியத் இததான் பார்த்தார் நாபி சரசி பகவானுடைய நாபி சரசி தொப்புள் கொடி அந்த தொப்புள்ங்கிற ஒரு லேக் தடாகம் அதுல இருக்கக்கூடிய தாமரைப்பூ சரோஜம் நாபி சரஸ் சரோஜம் ஆத்மானம் தன்னப்பாத்தர் அம்பக ஜலத்தை பாத்தர் ஸ்வசனம் அப்படின்னா பிரளைய காத்து பிரளய வாயும் பிரளைய காத்த பார்த்தர் வியத்து ஆகாசத்தை பார்த்தார் சோ அஞ்சு விஷயத்தை இங்க பார்த்தார் நாபி சரஸ் சரோஜம் ஆத்மானம் அம்பக தேவா பிரம்மா ததர்ஷ பார்த்தார் எதையும் இந்த அஞ்சு விஷயம் சாமான்கள் தான் அங்க இருந்தது இருந்த சர்மபீஜம் ரஜசா பிரஜா சிசுக்ஷன்னு நியதேவ சிசுக்ஷன்னு இயதேவ திருஷ்டுவா அஸ்தௌத் விசர்க அபிமுக ம்ியம் அவ்யனி அபி அபிவேஷிதா சுருக்கமா அர்த்தத்தை சொல்லிடுறேன் அடுத்த கிளாஸ்ல இன்னும் விவரமா சொல்லிடுறேன் கர்ம கர்ம சோ லோக சிருஷ்டியை செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து கர்மா அதுதான் பீஜம் அதுதான் உங்களுக்கு சீடங்கு ஏன்னா கர்மாங்கிறது அனாதி அனந்தம் அனாதியாக இருக்கக்கூடியதுதான் அனந்தம் இல்லை கர்மாவுக்கு அந்தம் உண்டு மோக்ஷங்கரிச்சே அதுக்கு வந்து ஒரு அந்தம் உண்டு ஆனா அனாதி எங்க இருந்து ஆரம்பிச்சது எதனால இந்த பூத சிருஷ்டிகளுக்கு இத்தனை கர்மாக்கள் இருக்கு அதெல்லாம் தெரியாது கர்மா கர்ம பூத பூதராசிகளினுடைய கர்மாங்கிறத ஒரு பீஜமாக வைத்துக் கொண்டிருந்தார் அதை வச்சுண்டு ரஜசா உபரக்தஹா ரஜசா உபரக்தகா ரஜோகுணத்தினால யுக்தஹா ரஜோகுணத்துடன் கூடினவராக பிரஜாகா சிசுக்ஷன்னு பிரஜாஹா சஷ்டும் இச்சன்னு பிரஜைகளை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டவராக சஹா பிரம்மா இயதேவ திருஷ்டுவா எவ்வளவுதான் இருக்குங்கிறத பார்த்துட்டு அவ்வக்த வர்த்மனி அபினிவேசித ஆத்மா அவ்விய வர்த்மனி அவ்வக்தமாக இருக்கக்கூடிய பகவான் அவ்யக்த வர்தமா யாருடைய வர்தமா வழியானது அவ்யக்தம் இட் இஸ் நாட் கிளியர் ஸ்புட்டமாக இல்லையோ பகவானுடைய ஒரு ஒரு வழி கதி அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அப்படி அவர் வந்து அந்த பகவானிடத்துல நிவேசித்த ஆத்மா என்னத்தினால விசர்க அபிமுகம் விசர்க அபிமுகம் சிருஷ்டி செய்வதில் தத்த சித்தகா தன்னுடைய மனதை செலுத்தினவராக பிரம்மா ஆஹ் அஹ் அவ்வியக்த வர்த்தனி யாருடைய ஒரு வழி நமக்கு தெரியவே தெரியாதோ அப்பேற்பட்ட பகவானுடைய பகவானிடத்தில் அபிவேஷித ஆத்மா தன்னுடைய சித்தத்தை மனத செலுத்தி ஈட்யம் தம் பகவந்தம் ஈட்யம் தம் அஸ்தௌத் போற்றத்தக்கவரான ஈட்டியகா ஈட்டியகான ஈடித்தும் யோகியா யாரு வந்து அஹ் ஸ்தோத்திரம் செய்வதற்கு பிரசம்சாம் கருத்தும் யோகியகா சகா ஸ்தோத்திரம் செய்வதற்கு ஒரு அருகதை உடையவராக இருக்கும் பகவான் தம் அந்த பகவானை அஸ்தௌத் ஸ்தோத்திரம் செய்தார் சோ அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மாவனுடைய ஸ்துதியோட ஆரம்பிக்கிறது அடுத்த இது சாப்டர் அத்தியாயம் சர்ம வீஜம் பிரஜா சிசிறன்னு எதேவ திருஷ்டுவா अस्तौ विसर्गाभिमुख विसर्गाभिमुख तम ईड्यम अव्यक्तवर्त्म अभिवेशित आत्मा श्रीमद्भागवते महापुराणे पारमांस्यां संहितायां तृतीय स्कंदे अष्टमोध्याय भागीशा यस्य वदने लक्ष्मी यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे